ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காசிலிருந்து மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு. நாங்கள் வந்து காலையில் ஒரு 6:30 வந்தோம். நீங்கள் காலையில் இங்கே வந்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கிட்டு போகலாம். ஏல விடுவாங்க எல்லாமே, நீங்கள் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. நீங்கள் வரணும்னா இன்னும் 4:00 வந்தீங்கன்னா இன்னும் போட்லேருந்து டைரெக்டாக ஏல விட்டு வாங்கிட்டு போகலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண மீன் எல்லாமே எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறுதான் முக்கியம். ₹3,500 உங்களுக்கு. சங்கரா மீன் பாருங்க, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சங்கரா பாறை மீன், அதுவும் இன்னொரு ஒரு பாறை வகை. இது எவ்வளவு மீன் பேரு? கடவரா. இது கலவா ரெட் கலர்ல. இது எவ்வளவு வருது மீன்? 600 ரூபாய். இது மீன் லெதர் ஜாக்கெட் 100 ரூபாய். எவ்வளோ? 300 ரூபாய். 300 ரூபாய் இது ஃபுல்லாவா? இது எல்லாமே அந்த மீன் தான். ஆமா. இது என்ன
கூடையில மொத்தமா வாயுது அது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இது. அதே மீன் தான் இது வந்து கொஞ்சம் சின்ன நானூறு ரூபாய். இது லாப்ஸ்டர் தானே? ரெண்டாயிரம் ரூபாய். ஆமா ரெண்டாயிரம் ரூபாய். ரெண்டாயிரம் ரூபாய் வாயுது லாப்ஸ்டர். எடுத்து பார்க்கலாமா? சங்கரா நவரா எல்லாமே கலந்துருக்கு. இது முன்னூறுவா இது ஒரு கூறு. நல்லா பாருங்க, ஒரு கடமா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதோ பாருங்க இது வந்து வீட்டுக்கு வாங்குற பெருசு இருக்கு பாருங்க. அண்ணன் நம்மளுக்கு இருநூறுவான்னு கொடுத்துருக்காரு கூட. இதுக்கு மேல கம்மி பண்ணா கம்மி பண்ண மாட்டாரு. சார் ஹலோ ஹலோ அக்கீல எல்லாம் உள்ளது இருங்க. ஆயிரத்தி முன்னூறு கொடுவால கொஞ்சம் சின்ன சைஸ் அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது வந்து என்ன மீன்? கெல்த்தி கெல்த்தி கடல்ல வர்ற கெல்த்தி. இது என்ன மீன்? இது சிகப்பேரால. இது எவ்வளவு கூட? ரெண்டு கூறு எட்நூறு ரூபாய். இந்த மீன் ரூபாய் பேரு கொடுவா வெள்ளையும் தானே இருக்கும். இது ஒரு வகை கொடுவா நிறைய இருக்கு. ஒரு மீன் கையில எடுத்து பெருசு ரெண்டு ஐநூறு இப்பதான் வந்து அதனாலதான் சொல்றேன். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கு பாருங்க. இந்த சைஸ்ல யாருக்குமே மீன் இருக்காது. அவ்வளவு அவ்வளவு மீன் சொல்லி போறாங்க. இந்த மாதிரி மீன் அடியில வச்சு போடுறாங்க. இந்த வித்தா இப்பதான் வந்த புடிச்சு வச்சா வேலைக்கு ஆகுது. நானூறு தரீங்களா?
நானூறா? சரி போங்க, சரி இப்ப போங்க, நூறுரூவா பாத்துட்டு போனா ரெண்டு முந்நூறு பெரிய மீன் கேக்குறாரு. நானூறா தான் கேக்குற, அவரே நூறுரூவா பாக்குறாரு. அண்ணா இங்க வாயா, நானூறு இல்ல இவரு எங்க பேரு அண்ணா? எவ்வளவு தெரியும் வாங்க போன விலை மட்டும் கேட்டு போனேன், முந்நூறு தெரியுங்களா அண்ணா? இது அதிகமானா ஏலத்துல எடுத்து வெளியே விக்கிறேன்னா பாட்டிமா நண்டு எவ்வளோ? முந்நூறுரூவாமா, இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னா. பெரிய நண்டுமா, சரி வேலை கேளுமா, மூணு கூட எவ்வளோ கேக்குறா? அதான் இருக்கா மா. இந்த வவ்வால் மீன் எவ்வளோமா? இதுவா? இந்த காலாடா இருக்கு ரெண்டு காலா, அதுல நான் ஒரு மீன் 1300 நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. மீன் சங்கர எவ்வளோக்கா? கூறு 250 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க அக்கா. இது ஒவ்வொரு இந்த சங்கர போடலாம் மாட்டீங்களா? ஒரு கிலோ 280 ரூபா இந்த ஏரா ஒரு கிலோ. இது எவ்வளோக்கா இந்த மீன்? எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. ஒரு வெள்ளை வவ்வால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, எடுக்கலாமாண்ணா? இது வந்து ரொம்ப ரேர், ஒயிட்லாம் கிடைக்கிறது. ஒரு கிலோ வந்து 1000 ரூபாமா. அதோட இது காசு வவ்வாலு, ஒரு கிலோ வந்து 1300 ரூபா. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வவ்வாலாம். மீன் பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ 28 கிலோ இருக்குதான். எவ்வளோ பெரிய மீன் பாருங்க, நான் இப்போதான் இவ்வளோ பெரிய மீன் பார்த்துருக்கேனே. மாவுளாசி
இதுக்கு மூணு பேர் ரெங்கோல் மாவுளசி அரக்கொலை கோல் மாவுளசி எவ்வளோ வருது விலை? இது மட்டும் மூணு பேர். இது இப்போ நான் 2000 ரூபா கொடுப்பேன், விலை 500 ரூபா மேலே வச்சு சொல்லுவேன். குடுக்கிற வேலை 2000 ரூபா கொடுக்கும். ஆனா இதுக்கு மட்டும் மூணு பேர், அரக்கோலா தென்னை மாவளாசி கோல் மாவளாசி மூணு பேர் அந்த பொண்ணு. இது வஞ்சிரம் ஒரே பேர் தான், ஒரே பேர் தான். ஒரு மீன் இது 1000 ரூபா சொல்லி 900 ரூபா போடுங்க. எவ்வளோ இது? 400 ரூபா. இது குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லது இல்லை மீன். 400 ரூபாவா ஒரு கூரா? பரவாயில்ல பரவாயில்ல. நண்டு போடுங்க. வாங்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அது கட் பண்ண கொடுத்துருக்கேன். நல்லா ஸ்லைஸா போடுங்க. பொண்ணு பெரிய மீன் தானே
என்ன வேணும் மீன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கருவாடு வாங்கலான்னு வந்தோம். பாருங்க மஞ்சள் துண்டு கருவாடு ஒரு கிலோ வந்து 400 ரூபாய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாருங்க நீங்க வரலாம், நீங்க இந்த ரீட்டைல் மார்க்கெட் கிட்ட வந்தாலே இங்க இருக்கும் ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல. பாருங்க எத்தனை கிலோண்ணா இது? பாருங்க நம்ம அண்ணன் கடையில பாருங்க பல்கா ஒருத்தர் 5 கிலோ சென்னாங்குனி வாங்கிட்டு போயிருக்காரு. இது சென்னாங்குனி எவ்வளவுண்ணா ஒரு கிலோ சென்னாங்குனி? அது வியாபாரத்துக்கு ரேட் சில்லறை. ரீட்டைல் ரீட்டைல்னா எவ்வளவு? ரீட்டைல்னா கப்பு 100 ரூபாய் வரும், 400 ரூபாய் வரும். 400 ரூபாய் ஹோல்சேல்னா 300 ரூபாய். ஓ ஹோல்சேல்னா 300 ரூபாய். 50 இது 300. கிலோ கணக்கா? நான் கேக்குது கிலோ. கிலோ இது 300. ஓ இது என்ன நெத்திலில குட்டியா? 50. என்ன மீன்மா இது? நெத்திலி அசரப்பொடி. இது பாருங்க பொடி நெத்திலி. இங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அண்ணன் கிட்ட. சென்னாங்குனி இது பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. மண்ண கொஞ்சம் மண்ணு கூட இருக்காது இதுல. இது வந்து நெத்திலி, இதுலயும் வந்து மண்ணு இருக்காது. இது வந்து ஒரு கூடை வந்து 100 ரூபாய் அப்படின்ற ஒரு கூடை. ஒரு கிலோ 400 ரூபாய். அந்த நேரத்துக்கு என்னவோ வர மீனை பொறுத்து தான் ரேட் ஏற்ற ஏற்ற வர. இது வந்து நெய் மீன் நெய் மீன் 32 வந்து 8 ரூபா போடுறோம். இதோட பீஸ் தான் மஞ்சள் வீட்டுக்கு தேவையான மீன் எல்லாமே வாங்கிட்டோம். ரொம்ப சீப்பா இருக்கு கடமா எல்லாமே. நாங்க திங்கக்கிழமை வந்ததுனால காலையில வந்தோம் 6 மணிக்கு வந்து வாங்கினதுனால பாத்தீங்கன்னா மீன் விலை எல்லாமே கம்மியா இருக்குது. நீங்க வந்து இது வந்து ஹோல்சேல் கடை, இது மீன் ஏல விடுற இடம். இதுக்கப்புறமா 9 மணிக்கு மேலே வந்து அங்கே தனியாக ஒரு இடத்துல மீன் விற்பாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து விற்பாங்க. நீங்கள் காலையில் இங்கே வந்து வாங்கினா கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.